மீன்ஸ் இன்னைக்கு உருளைக்கிழங்க வச்சு ஒரு சிம்பிளான ரெசிபி எப்படி செய்யறேன்னு காட்ட போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தோம்னா, உருளைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு தோல் சீவி இப்படி வட்டவா வெட்டி ஏற்கனவே கழுவி வச்சிருக்கிறேன். அடுத்தது சீஸ், கிரீம் பால், கொஞ்சம் மிளகுத்தூள், மிளகுத்தூள் மற்றது அவனுக்குல வைக்கக்கூடிய மாதிரி கண்ணாடி தட்டுண்டு. இப்போ வந்து இந்த கண்ணாடி தட்டில் நாங்கள் இப்படி வெட்டி வச்ச உருளைக்கிழங்க, வட்ட வட்டமாக வெட்டின உருளைக்கிழங்க இப்படியே அடுக்க வேணும். முதலாவது இப்போ பாருங்க, இது வந்து இப்படி அடுக்கிட்டேன். இதுக்கு மேலே இதுக்கு கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு ஏற்கனவே நான் தூவிட்டேன். தேவையான அளவு உப்பு தூவுங்கோ. பிறகு மிளகுத்தூள் கொஞ்சம், கொஞ்சம் உழைப்புக்காக. இப்போ வந்து நான் இதுக்கு கொஞ்சம் வெட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் உரைப்புக்காக, அது உங்களோட விருப்பப்படி தேவையண்டா தூவலாம், இல்லையாண்டா தேவையில்லைண்டா விடலாம். அடுத்ததான் நாங்கள் இதுக்கு மேலே கிரீம் பாலை விட வேணும். இப்படி கிரீம் பாலை போட்டுட்டு கொஞ்சம் நாங்கள் கலந்து விடணும். எல்லா இடமும் படுற மாதிரி கலந்து விட வேணும். அதுக்கு பிறகு மேலே நாங்கள் இப்படியே சீஸை வந்து இதுக்கு மேலே இப்படி வடிவா எல்லா இடமும் பிறல்ற மாதிரி தூவி விட வேண்டும். பாருங்க இப்படி தூவி வடிவா விட்டாச்சு. இனி வந்து நாங்கள் இப்படி ஒரு ஈய பேப்பர் எடுத்து மேலே கவர் பண்ணுங்க. நான் ஏற்கனவே அவனை போட்டுக்கிட்டு இருக்கிறபடியாக நல்லா ஹீட் ஆகிட்டுது. இப்போ நாங்கள் வைக்க போகிறோம் உள்ளுக்குள்ளே. ஏன் நாங்கள் இப்படி ஈய பேப்பர் போட வேணும்னா, மேலே வந்து நல்லா ஹீட் ஆகினோன்னா அந்த சீஸ் வந்து உருகி கலர் மாறிடும். அது கொஞ்சம் கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக மேலே காவண்ணி இருக்கலாம். அது உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விரும்பினா காவண்ணலாம், இல்லையாண்டா போடாமல் விடலாம். நீங்கள் வந்து அப்படி உங்கள்கிட்ட ஆவன் இல்லையான்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம், இப்படி ஒரு சட்டி ஒன்றை எடுத்து இதில் அழகாக அப்படியே உருளைக்கிழங்கு ரவுண்டாக அடுக்கி விட்டுட்டு, நான் செய்த அதே முறைப்படி அடுக்கி போட்டு ஒரு மூடி போட்டு அடுப்பில் வச்சு சரியாக குறைச்சி விடலாம் அடுப்பை. ஆனால் இதில் ஒரு வித்தியாசம் என்னென்னா, நான் உனக்கு வைக்கிறபடியாக உருளைக்கிழங்கு அவிக்காமல் வச்சுனா, நீங்கள் வந்து அடுப்பில் வைக்கிறதா இருந்தால் ஒரு அரை அவியல் வரும் வரையும் உருளைக்கிழங்கு அவிச்சு போட்டு இப்போ இந்த முறைப்படி செய்தீங்களேண்டா உங்களுக்கு அடுப்பில் ஸோ இதே மாதிரியான உருளைக்கிழங்கு ரெசிபி ரெடி ஆகிரும். உருளைக்கிழங்கு ரெசிபி ரெடி ஆகிட்டுது. நான் ஒரு 20-25 நிமிஷம் தான் உனக்குலாம் வச்சனா நல்ல வடிவாக அவிஞ்சு வந்திருக்கு. இப்போ நாங்கள் இதை வந்து எங்களுக்கு தேவையான அளவு கட் பண்ணி போட்டு இப்ப பாருங்க சூப்பரான ரெசிபி ரெடி.